இந்த சக மனிதன் வந்து அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி சார் எனக்கு காசு இல்லை சார், குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, மனிதனுடைய அன்றாட மூணு வேளை உணவு மட்டும்தான் வாழ்க்கைக்கு அத்தியாவசியம், வேறு எதுவுமே இல்லைன்னு தெரிய வருது. ஆப்பிரிக்காவில் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் நைட்டு படுக்கும்போது மட்டும்தான் வீட்டுக்குள்ளே போகிறானா, ஏன்னா மிச்ச டைம் எல்லாம் அவன் வந்து அப்படியே இயற்கையிலே இருக்கணுமா. கடைசி காலங்கட்டத்தில் வாழ்க்கையை நான் எப்படி வந்து நான் கடக்க போகிறேன், இந்த மாதிரி நகரத்தில் ஓடி 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 வந்து ஓடி ஓஞ்சி போயிட்டு எல்லா பக்கமும் மனிதர்களோடையும் எல்லா பக்கமும் ஒரு கான்கிரீட்டு சுவர்களோடையும் தான் வாழ போகிறான் அப்படிம்போது, இல்லை ஒரு வயல்லையோ இல்லை ஒரு ஃபார்ம்லையோ உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு மண்ணோட மண்ணாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மண் வீட்டில் வாழணும், ஒரு ஃபேன் இல்லை இல்லை ஒரு விசிறியோட வாழணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிருக்கேன். கையில் ஒரு சின்ன புத்தகங்களோடையும் இந்த புகழ், இந்த பணம், இந்த காரு, இந்த இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ விஷயங்களும் தேவையில்லைன்னு தெரியாது.